அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். வாங்க இப்போ நம்ம பத்மாயம் முருகன் சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிப்பூ என்று அழைக்கப்படுகிற வெற்றிப்பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிப்பூவின் தாவரவியல் பெயர் இக்ஸோரா காக்சினியா. வெற்றிப்பூ ரூபியேசிய குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரமாகும். சங்ககால நூலில் உள்ள செய்திகளின்படி வெற்றிப்பூ வெண்மை மற்றும் செந்நிறத்தில் காணப்படுகின்றன. வெற்றிப்பூ என்பது ஒரு வகை காட்டுப்பூ என கூறப்படுகிறது. வெள்ளை நிற வெற்றிப்பூவினை அதியமான் போருக்கு செல்லும்போது பனை, வெற்றி, வேங்கை போன்ற மூன்று பூக்களையும் கலந்து கட்டிய பூவை தலையில் சூடியிருந்ததாக கூறப்படுகிறது. பழந்தமிழ் நாட்டில் மன்னர்கள் வேற்று நாட்டுடன் போர் தொடுக்கும்போது முதலில் பகை நாட்டின் எல்லையில் ஆடு மாடுகளை பிடித்து செல்லுதல் மரபு. அவ்வாறு ஆணிரை கவரச் செல்லும் வீரர்கள் தலையில் செந்நிற பூவை அணிந்து செல்வார்களாம். குறிஞ்சி நில தெய்வமான முருகப்பெருமான் செச்சை என்னும் வெற்றி பூவாலான கன்னியை தலையில் சூடியிருந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் இட்லிப்பூ, இரட்சிப்பூ, விருட்சிப்பூ, அலம்பல் மல்லிகை, தேன்பூ என்றும் பலவாறு அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் செத்தப்பூ, தெலுங்கில் ராமபானமு, கன்னடத்தில் செம்புளக்கிடா, இந்தியில் ருக்மணி என்பவை இட்லிப்பூவின் பெயர்கள் ஆகும். சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும்போது திருவிழிப்புத்தூரிலிருந்து வரும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்தே இறங்குவதாகவும், அந்த மாலை சிவப்பு நிற இட்லி பூவை கொத்தாக கட்டி சேர்த்து நல்ல தடிமனான மாலையாக மஞ்சள் செவந்தி பச்சை மறு இலைகள் சேர்த்து கட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிஞ்சி நிலப் பெண்கள் விளையாடிய மலர்களில் ஒன்றாக வெற்றி பூ விளங்குகிறது. வெற்றிப்பூ பெருவாரியான மக்களால் இட்லிப்பூ எனவும் அழைக்கப்படுகிறது. குள்ளை, செச்சை, செங்கோடுவேரி, சேதாரம் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அழகுக்காக வளர்க்கப்படும் வெற்றி செடியின் பூ இலைகள் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டதாக விளங்குகின்றன. ஆரம்ப காலங்களில் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் தான் இருந்துள்ளது. தற்போது கலப்பின முறையில் பொதுவாக மஞ்சள், மிட்டாய் கலர், சிவப்பு மஞ்சளுடன் கலந்த நிறம், ஊதா போன்ற பல நிறங்களில் கிடைக்கிறது. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை எடுத்து கொள்ள வேண்டும். இதனுடன் நீர் விடாமல் அரைத்த வெற்றி பூவை சேர்த்து தைலமாக காய்ச்சவும். இதை வடிகட்டி பூசி வர தோல் நோய்கள் குணமாகும். தோளில் ஏற்படும் அரிப்பு சரியாகும். தலையில் தேய்த்து குளித்து வர பொடுகை போக்கி முடிக்கி வளத்தை கொடுக்கிறது. வெற்றிப்பூ உடல் சோர்வு, காய்ச்சல் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது. பல்வேறு மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய வெற்றிப்பூவை பசையாக அரைத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வெள்ளைப்போக்கு பிரச்சனை சரியாகும். கருப்பையில் ஏற்படும் புண்களை ஆற்றவும், புற்றுநோய் வராமல் தடுக்கவும், வயிற்றுப்போக்கை நிறுத்தும் மருந்தாக இது விளங்குகிறது. இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.